வணக்கம் குறிச்சி டைம்ஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் லலிதா ரவி கோவை டவுன்ஹால் பகுதியில் தேசிய கொடி தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெறுகிறது கோவிட் பரவலால் இந்த ஆண்டு தேசிய கொடி தயாரிப்புக்கான ஆர்டர்கள் குறைந்துள்ளதாக தயாரிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் சுதந்திர தினத்தை முன்னிட்டு கோவையில் தேசியக் கொடி தயாரிப்பு பணிகள் தீவிரமடைந்துள்ளன தனியார் கதர் விற்பனையகம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் தேசிய கொடி தயாரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன கதர் மைக்ரோ வெல்வெட் ஆகிய துணிகளைக் கொண்டு இன்ச் அளவில் குறைந்தபட்சம் எட்டுக்கு பத்து அளவு முதல் அதிகபட்சம் நாற்பதுக்கு எழுபத்தி இரண்டு வரை வெவ்வேறு அளவுகளில் தேசிய கொடி தயாரிக்கப்படுகிறது அளவில் குறைந்தபட்சம் ஐந்துக்கு பனிரெண்டு என்ற அளவு முதல் அதிகபட்சம் பதினைந்துக்கு முப்பது என்ற அளவு வரையும் தேசிய கொடிகள் தயாரிக்கப்படுகின்றன கதர் துணி தேசிய கொடிகள் ஐந்து ரூபாய் முதல் இரண்டாயிரம் ரூபாய் வரையிலும் மைக்ரோ துணி தேசிய கொடிகள் முப்பது ரூபாய் முதல் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் வரையிலும் வெல்வெட் துணி தேசிய கொடிகள் எண்பது ரூபாய் முதல் இரண்டாயிரம் ரூபாய் வரையிலும் விற்கப்படுகின்றன ஆடுதோறும் சுதந்திர தினம் குடியரசு தினம் நெருங்கும் நாட்களில் கோவையில் சராசரியாக ஒன்றரை லட்சம் முதல் இரண்டு லட்சம் தேசிய கொடிகள் தயாரித்து விற்கப்படும் ஆனால் கோவிட் பரவலால் தேசிய கொடி தயாரிப்பு விற்பனை சரிவடைந்துள்ளதாக கொடி தயாரிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் தேசிய குடி தயாரிப்பு மற்றும் விற்பனையில் ஈடுபட்டுள்ள விற்பனையாளர்கள் கூறுகையில் ஆண்டுதோறும் சுதந்திர தினம் குடியரசு தினம் நெருங்குவதற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்னரே தேசிய குடி தயாரிப்பு விற்பனை களை கட்டிவிடும் கோவையின் சுற்றுப்புற மாவட்டங்கள் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களான கேரளா ஆந்திரா புதுச்சேரி ஆகியவற்றிலிருந்தும் ஆர்டர்கள் வரும் வாடிக்கையாளர்கள் தேடி வந்து வாங்கிச் செல்வர் பள்ளிகள் கல்லூரிகள் சங்க அலுவலகங்கள் கிளபுகள் போன்றவற்றிலிருந்து வந்து மொத்தமாக வாங்கிச் செல்வர் நாங்கள் மொத்தமாக துணியை வாங்கி இருகூர் அரசூர் மேட்டுப்பாளையம் குறிச்சி போத்தனூர் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல இடங்களில் உள்ள ஐநூறுக்கும் மேற்பட்ட தையல் கலைஞர்களுக்கு பிரித்து அனுப்பி வெவ்வேறு அளவுகளில் தைத்து வாங்குவோம் எங்களது தயாரிப்பு கூடத்தில் வைத்து ஒன்று முதல் நாற்பத்தி இரண்டு இன்ச்சு வரை கொடியின் அளவுக்கு ஏற்ப அசோக சக்கரத்தை அச்சடித்து இதர பணிகளையும் முடித்து விற்பனைக்கு அனுப்புவோம் கதர் துணியினால் தயாரிக்கப்பட்ட தேசிய கொடிக்கு வாடிக்கையாளர்களிடம் அதிக வரவேற்பு இருக்கும் கோவிட் பரவல் காரணமாக கடந்த இரண்டு ஆண்டுகளாக தேசிய கொடி தயாரிப்பும் விற்பனையும் சரிவடைந்துள்ளது கடந்த சுதந்திர தினத்தன்று ஐம்பதாயிரம் கொடிகளை விற்பனையாகின நடப்பாண்டும் பரவல் நீடிப்பதால் விற்பனை எப்படி இருக்கும் என தெரியவில்லை பன்னிரெண்டாயிரம் கொடிக்கே தற்போது ஆர்டர் வந்துள்ளது நாங்கள் ஐம்பதாயிரம் கொடிகள் தயாரித்து இருப்பில் வைத்துள்ளோம் கேரளாவில் தொற்று தீவிரமடைந்துள்ளதால் அங்கிருந்தும் ஆர்டர் எவ்வாறு இருக்கும் என தெரியவில்லை நடப்பாண்டு எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு சுதந்திர தினம் என்பதால் ஒரு லட்சம் குடிகளுக்காவது ஆர்டர் வரும் என எதிர்பார்க்கிறோம் என்று தெரிவிக்கின்றனர்